ஹாய் வியூவர்ஸ், தற்போது தமிழகத்தின் முக்கிய பிரச்சனையாக கருதப்பட்டு வருவது காவிரி மேலாண்மை. மக்களின் பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கும் அரசியல் கட்சிகள் தற்போது ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்தினாலும் யாரும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர முயலவில்லை. ஏன்? இதோ அதற்கான உண்மையான காரணங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத பல உண்மைகளும் உங்களுக்காக சேகரித்துள்ளோம். வாருங்கள். காவிரி மேலாண்மை. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த கால அவகாசத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என தமிழக மக்கள் ஆங்காங்கே குரல் கொடுத்து வந்ததும் தமிழக அரசோ மௌனமாக இருந்ததும் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாய் மத்திய அரசின் அழுத்தத்தினால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என நாங்கள் சொல்லவே இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியது அனைவருக்கும் எதிர்பாராத ஆச்சரியமாகவே இருந்தது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் அனைத்து அரசியல் கட்சிகளின் உண்மை முகம் நமக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிய வந்துள்ளது. இதோ அதற்கான விளக்கம். காவிரி நீரை தமிழகத்திற்கு மக்கள் சார்பாக ஏதோ கடமைக்காக கேட்க முன்வந்திருப்பது அதிமுக அரசு. காவிரி நீரை தரமாட்டேன் என்று கூறுவது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பது முக்கியமான விஷயம். இந்த இரண்டு கட்சிகளும் எதிரெதிர் துருவங்கள். சரி, இருவரும் விரோத கட்சிகள் என்பதால் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான திமுக போராட்டம் செய்தும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா கொடுக்காதது ஏன்? காரணம், தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இல்லையே. சரி, தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸும் திமுகவும் போராட்டம் நடத்தி எந்தவித பிரயோஜனம் இல்லை என்றாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதில் தலையிட்டு சித்தராமையாவை தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் கொடுக்க சொல்லலாமே. ஒரே கட்சிகள் தானே, ஏன் செய்யவில்லை? காரணம், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யவில்லையே. சரி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. இரண்டு மாநிலங்களுக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசான பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏன் இரு மாநில முதல்வர்களையும் அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்கவில்லை? காரணம், தமிழகத்தில் பிஜேபி கட்சி ஆட்சி செய்யவில்லையே. பிஜேபி கட்சி ஆட்சி செய்திருந்தால் காவிரி நீர் உடனே வந்திருக்குமே. சரி, எந்த கட்சி சம்பந்தமும் இல்லாத உச்சநீதிமன்றம் ஏன் இப்பிரச்சனையை முடித்து வைக்காமல் வேடிக்கை பார்க்கிறது? மக்களே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு சொல்வதை மட்டுமே கேட்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் வேலை. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களிடமிருந்து நமக்கு பலன் கிடைக்கும்? இதை நாம் சொல்லவில்லை, மத்திய அரசின் அட்டானிக் ஜெனரல் கே வேணுகோபால் அவர்களை சொல்லிவிட்டாரே. அப்படியென்றால் உங்கள் பாஷையில் சொல்வதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஒரு டம்மி பீஸ். மக்களின் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள், பழங்கள், பூக்கள் என அனைத்தும் மாநிலங்களுக்கு இடையே, அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகாவிற்கு இடையே பங்கிட்டுக் கொள்ளும் போது அதே அத்தியாவசிய பொருளான நீரை மட்டும் கர்நாடகா கொடுக்காமல் இருப்பது ஏன்? அனைத்தும் அரசியல்தான். ஆனால் தற்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்திருந்தால் காவிரி நீரை சித்தராமையா உடனே கொடுத்திருப்பார். மக்களே, எல்லாமே அரசியல்தான். இப்படியாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே சில வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள். அதிமுக காவிரி நீரை கேட்கும் போது காங்கிரஸை சேர்ந்த சித்தராமையா கொடுக்க மறுக்கிறார். எதிர்கட்சியான திமுகவும் தங்களுக்கு ஏற்றபடி கவட நாடகமாகி காவிரி நீரை தன் கூட்டணி கட்சியான சித்தராமையிடமே கேட்கிறது. ஆனால் மறுபடியும் சித்தராமையா தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாததால் கொடுக்க மறுக்கிறார். மத்தியில் ஆளும் பிஜேபி தற்போது இந்த காவிரி நீரை அதிமுகவிற்கு வாங்கி கொடுத்து அதிமுகவிற்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க இஷ்டமில்லை. அப்படியே ஆசை இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் இடத்தில், அதாவது தமிழகத்தில், பிஜேபி ஆட்சி செய்யவில்லை. தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் காங்கிரஸ் முதல்வரை தட்டி கேட்க காங்கிரஸ் மேலிடமே முன்வரவில்லை. காரணம், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யவில்லை. இப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. தண்ணீரை வாங்கி கொடுக்கும் இடத்தில் உள்ள அனைவருமே தங்களுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இல்லாத ஒரே காரணத்தினால்தான் காவிரி தண்ணீரை தமிழகத்திற்கு கொடுக்க முன்வரவில்லை. இதுதான் உண்மை. அப்படியென்றால் இதற்கு தீர்வு எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? இதோ அதற்கான சில விடைகள்.
இன்னும் சில வாரங்களில் கர்நாடகத்தில் நடைபெற இருக்கும் தேர்தலில் வெற்றி பெற பிஜேபி கட்சியானது தீவிரம் காட்டி வருகிறது. ஒருவேளை பிஜேபி கட்சியானது கர்நாடக தேர்தலில் வெற்றி பெற்றால் அப்போது காவிரி நீர் தொடர்பாக முடிவு எடுக்கும். காரணம், தென்னிந்தியாவில் முதல் முதலில் பிஜேபியின் ஆட்சி அமைய இருக்கும் காரணத்தினால் மட்டுமே. ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்றால் அடுத்து தமிழகத்தின் குடிமைப்பிடி முற்றிலுமாக பிஜேபியின் கைக்கு வந்துவிடும். அது தமிழகத்திற்கு இன்னும் ஆபத்தான ஒன்று. கூட்டி கழித்து பார்த்தால் அனைத்து கட்சிகளுமே மக்களின் தேவைகளையும் கஷ்டங்களையும் சிறிதளவும் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு தேர்தல் வெற்றிகளும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானங்களும் மட்டுமே முக்கிய குறிக்கோள்கள். அப்படியென்றால் பாவப்பட்டவர்கள் யார்? சந்தேகமே இல்லை, அந்த பாவப்பட்டவர்கள் நீங்கள்தான், மக்களாகிய நாம் தான். ஆம், உங்களால் தான் இப்பொழுது தமிழக இளைஞர்களும் குழந்தைகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பணத்திற்கும் இலவசங்களுக்கும் அடிமையாகாமல் இருந்திருந்தால் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைத்திருப்பார்கள், நாமும் நன்றாக இருந்திருப்போம். அதை விட்டுவிட்டு மாமன் மச்சானை பார்ப்பது போல ஏற்கனவே இருந்த இரண்டு கட்சிகளுக்குமே வாக்களித்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் தற்போது தண்ணீர் தட்டுப்பாட்டை விவசாயிகளின் மரணத்திற்கும் காரணமாக மாறிவிட்டீர்கள். இனி எந்த அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் நம்பாமல் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் உதவியாக இருக்கப் போகும் தலைவருக்கு வாக்களியுங்கள். இனிமேலும் தவறான அரசியல்வாதிகளிடம் தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.